இன்றைக்கு தமிழகத்திலே பரபரப்பான நிகழ்வு என்பது கள்ளக்குறிச்சி பகுதியிலே நடந்த பள்ளிக்கூட நிகழ்வு. அந்த சிறிய பிஞ்சு குழந்தை மரணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கே அது ஒரு பேரிழப்பு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது. அதற்கு யார் காரணமாக இருந்தாலும் விசாரணையை முடுக்கிவிட்டு குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகிறார்கள். அதற்கு மாற்றுக் கருத்து இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அதற்கான தீர்வு வன்முறையாகாது. நடந்திருக்கிற வன்முறை என்பது நிகழ்காலங்களிலே நாமெல்லாம் தமிழகத்திலே எங்குமே பார்க்காதது. ஒரு 5 மணி நேரம் போராட்டக்காரர்கள் பள்ளியினுடைய வளாகத்திலே முழுமையாக எரியவிட்டிருக்கிறார்கள். பல்வேறு பொருட்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அது மிகவும் வருந்தத்தக்கதுதான். வேதனையிலும் வேதனை, உள்ளே இருந்த மாடுகளுடைய பால் சுரக்கின்ற காம்புகளை அறுத்திருக்கிறார்கள். அது சொல்ல முடியாத வேதனை. இப்படிப்பட்ட போராட்டங்கள் எதிர்காலத்திலே தமிழகத்திலே நிகழக்கூடாது. சம்பந்தப்பட்ட துறைகளுடைய கவனக்குறைவுதான் இதற்கு காரணமோ என்ற ஐயப்பாடு எல்லோருக்கும் இன்றைக்கு இருக்கிறது. இதற்கு மேலும் சம்பந்தப்பட்ட துறைகள் தாமதப்படுத்தாமல் எல்லோரும் என்ன நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட தீர்வை அதற்கு காண வேண்டும் என்றுதான் நான் கோரிக்கை வைக்கின்றேன். இழப்பு என்பது அங்கிருந்த சொத்துக்கான இழப்பல்ல. அது மட்டுமல்ல, 4000க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுடைய சான்றிதழ்கள் எல்லாம் எரிந்து போயிருக்கின்றது. பள்ளி ஆசிரியர்களுடைய சான்றிதழ்கள், 350க்கும் மேற்பட்டவருடைய அவர்களுடைய சான்றிதழ்கள் எல்லாம் எரிந்து போயிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள், அதற்கான நம்பிக்கை உடனடியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் உடனடியாக அந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய அந்த குழப்பத்தை தீர்க்கின்ற வகையிலே அவர்களுடைய சான்றிதழ்களுக்கான நிலைப்பாடு என்ன, அரசாங்கம் அதை என்ன செய்ய போகிறது. பணியாற்றிய ஆசிரியர்கள் ஊழியர்களுடைய சான்றிதழ்கள் எப்படி அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும், அரசாங்கம் அதற்கு என்ன செய்ய போகிறது, இது மிக முக்கியம். வன்முறையில் அத்தனை காவலர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் வருத்தத்துக்குரியது. ஆனால் இதில் எங்கே அரசு கோட்டை விட்டது என்பதை விசாரிக்க வேண்டும். இதை போன்ற பிரச்சனை, இந்த பிரச்சனை 3-4 நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வன்முறை, அந்த வன்முறையை பார்க்கும் பொழுது அது ஏதோ போராட்டக்காரர்கள் சாலையிலிருந்து எழுந்து வந்து நடத்தியது போல இல்லை. இது திட்டமிட்ட வன்முறை போல தோன்றுகிறது. ஏனென்றால் கையிலே சம்மட்டி வைத்திருக்கிறார்கள், தேவையான ஆயுதங்கள் எல்லாம் கையிலே வைத்திருக்கிறார்கள். நெருப்பு வைப்பதற்கான அந்த ஆயத்தத்தோடு உள்ளே நுழைந்திருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. அப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டிய போது காவல்துறை எப்படி விட்டது, எப்படி கவனக்குறைவானது, யார் அதற்கான பொறுப்பு? அதற்கும் தமிழக அரசு ஒரு குழுவை போட்டு யார் எங்கே கவனக்குறைவாக இருந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடிப்பதன் மூலமாகத்தான் எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்க முடியும். மொத்தத்தில் அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் மக்களிடத்திலே களங்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பது
உண்மை யதார்த்தம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த களங்கத்தை துடைத்து மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அந்த திட்டங்களை கவனத்தோடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்திலே கடைசியாக படிக்கின்ற அந்த பள்ளி மாணவிகள் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக அவர்களுடைய படிப்பை தொடர வேண்டும். அதுதான் அரசினுடைய பள்ளி கல்வித்துறையுடைய வேகம் என்று சொல்லுவது. நடந்தது நடந்துவிட்டது. அவர்களுடைய பள்ளி கல்வி என்பது 1 வாரம் 10 நாட்களுக்குள்ளாக மீட்டெடுக்கப்பட வேண்டும். அவர்கள் அதே பள்ளிகளை படிக்கலாம். அதற்கான ஏற்பாடுகளை அரசாங்க உதவியோடு செய்ய வேண்டும். அரசாங்கம் கவனத்தோடு அதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எங்களுடைய பதிவுகளை செய்கின்றேன்.